தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. அண்ணனுக்கு இந்த தொகுதியின் சார்பாக என் முப்பாட்டன் முருகன் உயர்த்தி பிடித்த வேல் வழங்கப்படுகிறது. மரத்தமிழ் மாமா மேடைக்கு எடுக்கிறோம். ஐயா திருமால் செல்வம் ஐயா மேடைக்கு எடுக்கிறோம். வீரவேல் 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 மாமா மரத்தமிழ் மேந்தன் அவர்கள் எழுதிய உலக பெருவேந்தன் அரசேந்திர சோழன் என்கின்ற நூல் வெளியிடப்படுகிறது. ஐயா திருமால் செல்வன் அவர்கள் அந்த நூலை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்பொழுது அண்ணன் உங்களோடு. தம்பி இந்த உண்டியில் அண்ணன் பேச போறாங்க. தம்பிமார்கள் உண்டியில் எடுத்துட்டு வராங்க. கொஞ்சம் சத்தம் இல்லாம ரூபா நோட்டா போடுங்க. தெற்கே இலங்கை, வடக்கே கங்கை, குடதிசை மகோதை, குணதிசை கடாரம், இவற்றையெல்லாம் வென்று தன் பெருமீரத்தை நிலைநாட்டிய பூர்வதேச அதிபதி சிவசரண சேகர தேவரான அரசனுக்கரசன் நம் அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர சோழனினுடைய பிறந்த நாள் விழாவை பெருமிதத்தோடும் திமிரோடும் நாம் தமிழர் பிள்ளைகள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரமதேயம் என்கிற வரலாற்று புகழ்பெற்ற இன்னும் பெரும்பேறு பெறப்போகிற இந்த கிராமத்தில் நம்முடைய பாட்டனாரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக வரலாறு நமக்கு கூறுகிறது. தமிழினம் எவ்வளவு தூரம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு நம்முடைய பாட்டனாரை அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை பார்க்கும்போதும் அவனுடைய தகப்பன் ராஜராஜன் என்கிற அருண்மொழி சோழன் அடக்கம் செய்யப்பட்ட உடையாளூரை போய் பார்க்கும்போதும் அறம் மானம் வீரம் இவை மூன்றும் உயிரென்று வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் கண்ணில் நீர் வடியாது, ரத்தம் வடியும். இங்கே நம்மை அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவர்கள், நம்மீது அதிகாரத்தை செலுத்தி ஆண்டு கொளுத்தவர்கள், உலக புகழ்பெற்ற கடற்கரையில் 2 ஏக்கர் 3 ஏக்கரில் எத்தனை கோடிக்கு சமாதி கட்டி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சென்னைக்கு வந்தால் பார்க்க முடியும். ஆனால் இத்து உத்து போன ஒரு கூரைக்கு கீழே நமது பெருமைக்குரிய பாட்டனார்களின் நினைவகம் இருப்பதென்பது
ஒவ்வொரு தமிழ் மகனும் வெக்கி தலகுனிய வேண்டிய ஒரு இழி நிலை. இதை மாற்றுவதற்கேனும் மானத்தமிழ் பிள்ளைகள் நாம் நம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும். இங்கே பேசியவர்களெல்லாம் நமது பாட்டனார்களினுடைய பெருமைகளையும் வீரத்தையும் தீரத்தையும் குறிப்பிட்டு பேசினார். சுந்தர சோழன் வானவன் மாதேவியினுடைய மகன் ஆதித்ய கரிகாலன். அவனுக்கு நேரி இளவல்தான் சோழர்கால ஆட்சியை பொற்கால ஆட்சியாக மாற்றிய நமது அருமை பெரும்பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் என்கிற ராஜராஜன். அரசனுக்கு அரசன் மாமன்னன் என்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் சமஸ்கிருதத்தை உள்வாங்கியதன் விளைவு அரசன் என்று இருக்க வேண்டிய இடத்தில் ராஜன் என்று மாறியது. அரசனுக்கு அரசன் ராஜராஜனாக மாறிவிட்டது. அதை மீட்டுருவாக்கம் செய்கிற பணியைத்தான் இப்போது அரைவட்டத்துக்குள் ராஜராஜன் என்று போட்டுவிட்டு அரசனுக்கு அரசன் அரசேந்திர சோழன் என்று நாம் மாற்றி எழுதுகிறோம். அது எப்படி மாற்றப்பட்டதோ அதுபோல இப்போது இதுவும் மாறும். அது எப்படி பழக்கப்பட்டதோ அப்படி இதுவும் பழக்கப்படும். பஸ் ஸ்டாண்ட் என்று சொன்னீர்கள், இப்போது யாரும் சொல்வதில்லை, பேருந்து நிலையம் என்றுதான் சொல்கிறீர்கள். ஆரம்பத்தில் டிஸ்டிக் என்றீர்கள், அப்புறம் ஜில்லா என்றீர்கள். இப்படி யாரும் டிஸ்டிக் ஜில்லா என்று சொல்வதில்லை, மாவட்டம் என்றுதான் சொல்கிறீர்கள். நாம் வருவதற்கு முன்பு எல்லா தொலைக்காட்சியும் லைவ் தான் நடந்து கொண்டிருந்தது, இப்போதான் நேரலை நடக்கிறது. நாம் வருவதற்கு முன்பு எல்லாரும் பிரச்சாரம் தான் செய்து கொண்டிருந்தார்கள், இப்போது நாம் தமிழர் பிள்ளைகள் வந்த பிறகுதான் பரப்புரை நடக்கிறது. மாற்றம் என்பது வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளணும். இது நமது காலம், இது ஏன் பேசணும்? இந்த அரசேந்திரன் ஏன் பேசணும்? அவங்க அப்பனை ஏன் பேசணும்? இந்த வரலாறு ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு தேசியனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டும். அம்பேத்கர் சொல்வது போல வரலாற்றை படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது, படிக்க முடியாது. வரலாறு தெரியாதவன் எழுச்சி பெற முடியாது. வரலாற்றில் எங்கு நான் வாழ்ந்தேன், எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறியாது நான் எழுச்சி வர முடியாது. என் இன முன்னோர்கள் எங்கு வீழ்ந்தார்கள், எங்கு வாழ்ந்தார்கள் என்பதை கற்காமல் நிகழ்காலத்தில் நான் வாழ முடியாது. அதற்காகத்தான் வரலாறு 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், வரலாறு என்பது வார்த்தை அல்ல, வருங்கால தலைமுறைகளின் வழித்தடம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் வரும்போது பெரிய வரலாற்று பேராவணத்தை உருவாக்கும். இது வரலாற்று நாயகர்களின் வாழ்விடம், வருங்கால தலைமுறையின் வழித்தடம் என்று எழுதி 200-300 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டி அதற்கு உள்ளே சென்றால் நீங்கள் திரும்புவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். என் இனம் மொத்த வரலாறையும் நீங்கள் படித்துவிட்டு திரும்பி விடலாம். அப்படி ஆவணப்படுத்துவோம். அந்த ஆதித்ய கரிகாலன் கிபி 966 இளவரசர் பட்டத்தை சூட்டுகிறார். சுந்தர சோழனுடைய மகன், மூத்த மகன், ஏற்றுக்கொண்டு அப்பாவிற்கு துணையாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற போது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஏற்பட்ட பகையின் காரணமாக வஞ்சகத்தால் ஆதித்ய கரிகாலன் என்கிற நம்ம அருமை பெரும்பாட்டன் வீழ்த்தப்பட்டார். இன்னொரு பாட்டன் தான், சேர சோழ பாண்டியர் மூவரும் சேர்ந்து அடித்திருந்தால் உலகத்தில் ஒரு நாடு வேற ஒருத்தனுக்கு இருந்திருக்காது, எல்லாம் நமக்கு தான் இருந்திருக்கும். ஆனா இது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். இந்த பாரு நம்மளை கொடியேத்த விட மாட்டேங்கிறான். ஆனா விஜயகாந்த் ஏத்தும்போது எங்கேயோ பிடுங்கிட்டு இருந்தான், எங்க போய் பிடிக்கிட்டு இருந்தா? இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்ல ஏற்றும் போது எங்க போய் நக்கிக்கிட்டு இருந்த? நீ எங்க போய் நக்கிக்கிட்டு இருந்த?
இந்த மண்ணின் மகன் மான தமிழ் மகன் ஒரு ஒரு தமிழ் மகன் ஏத்தும் போது உனக்கு வலிக்குது. ஏன் வலிக்குது? நான் பறையத்தான் அடிச்சேன், உன்னை அடிக்கல. புரியுதா? இந்த சேட்டையெல்லாம் வேற எடுத்து வச்சிருக்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீ இந்த கொடி ஏத்தாத, நீ பறை அடிக்காதன்னு சொல்லி தப்பிச்சு போயிருப்பேன். நீ போயிருப்பேன். நீ எவ்வளவு பெரிய கொம்பனா விடுறா? நீ இரு பாப்போம். பறை என்பது பறை அல்ல, என் இனத்தின் எழுச்சி மிக குறியீடு. எங்கள் முழக்கம் என்ன தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, இது ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா. இதுதான் எங்கள் முழக்கம். ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நத்திக்கு நிக்கிற நீ வா, மோது தனிச்சு நிப்ப வா. 24 நிப்போம், 26 நிப்போம், வா. இது உன் கோட்டைனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் கோட்டை. நீ விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. நீ பேரம் பேசி பெட்டி வாங்கி சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி கட்சி நடத்துற வீரங்க இல்ல நாங்க. குடி ஏத்தாத, அது ஏத்தாத, இது ஏத்தாத. அதற்கு பிறகு கோப்பரகேசரி மதுராந்தக உத்தம சோழன் அவர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். கண்டராதித்ய சோழனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் அவர். ஆதித்ய கரிகாலன் 66 இளவரச பட்டம் சூட்டி கிபி 969 கொல்லப்படுகிறார். சுந்தர சோழன் மகன் இறந்து விட்ட துயரத்திலேயே மனம் வருந்தி வருந்தி இறந்து விடுகிறார். 69 இறந்து விடுகிறார். 70 இறந்து விடுகிறார். அவருடைய துணைவியார் நமது அருமை பெரும்பாட்டன் ஆதித்ய கரிகாலன் அரசேந்திர அருண்மொழி சோழனுடைய தாயார் வானவன் மாதேவி தீப்பாய்ந்து உயிரிழந்து விடுகிறார். அது தீக்குளிச்சிறது. நம்ம கூட தீயை பாய்ந்த அம்மன், தீயாடி அம்மன், தீயாடி அப்பறம்லாம் சொல்றோம்ல தூய தமிழ்ல, அது சமஸ்கிருதத்தில் அக்னீஸ்வரர் அப்படிங்கிறான். நம்ம தீயாடி அப்பருங்கிறோம். அது மாதிரி தீ பாய்ந்து உயிரிழந்து விடுகிறார் வானவன் மாதேவி. கண்டராதித்ய சோழனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் உத்தம சோழர். ஆனால் கண்டராதித்ய சோழரும் செம்பியன் மாதேவியும் ராஜராஜன் தான், அருண்மொழி சோழன் தான் பேரரசனாக முடிசூட்ட வேண்டும் என்ற பெரு விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். ஆனால் நமது அருமை பெரும்பாட்டன் இல்லை, முறையே நமது பெரிய தகப்பனார் மகன் உத்தம சோழன் தான் பேரரசனாக ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து உத்தம சோழனுக்கு பேரரசனாக முடிசூட்டுகிறார்கள். ஏ வா வா, ஏ வாங்க வா. அங்க என்ன பிரச்சனை? ஏய் வரங்க. அமைதியா உட்காருப்பா, உட்காருன்னு சொன்னா உட்காரு. ஆனா நமது அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் முறையே உத்தம சோழன் தான் பேரரசனாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு முடிசூட்டி வைக்கிறார். ஆனால் இன்னைக்கு என்றால் எவருக்கும் கிடைக்காத பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் முடிசூட்டுக் கொள்வார்கள். ஆனால் தனக்கு வர இருந்த பேரரசர் பட்டத்தை, பேரரசர் பதவியை தன்
தன்னுடைய தனக்கு மூத்தவன் உத்தம சோழனுக்கு விட்டுக் கொடுத்த ஒரு பேரரசன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன். என்ன பிரச்சனை பாண்டியா? இல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்ல சொல்லு. யாருன்னு கேளு. கூட்டமே நடக்கலைனாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனைன்னு கேளு. என்னவா அவங்களுக்கு? யாருன்னு சொல்லுப்பா. காவல்துறை வாயா வந்து உட்காரியா? அதில் 1970 கிபி 1970 உத்தம சோழன் பேரரசனாக முடிசூடி 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசாளுகிறார். 1985 வரை பேரரசராக இருந்து ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் பெரும் போர் நடந்ததாக குறிப்பிட்டில் இல்லை. ஆனால் அவரும் அவருடைய தாயாரும் செம்பியன் மாதேவியும் பல கோயில்களை கற்கோயில்களை நிறுவினார்கள் என்று வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. அது தமிழ் பேரினத்தின் கலை சான்றுகளாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பிறகு கிபி 1985 பேரரசராக நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசனுக்கரசன் அருண்மொழி சோழன் முடிசூடி கொள்கிறார். அதிலிருந்து அதுவரை சோழ பேரரசில் நடக்காதவைகள் எல்லாம் அவன் நடத்தி காட்டுகிறார். அவன் நேரடியாக மன்னராட்சியாக இருந்தாலும் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து மக்களாட்சி முறையை மன்னராட்சி காலத்திலே செயல்முறைக்கு கொண்டு வந்த முதல் மன்னன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் தான். நிலத்தை அளந்து அதை பாகுபடுத்தி முதன் முதலாக மன்னராட்சியில் நில அளவை முறையை கொண்டு வந்த முதல் மன்னன் நம்முடைய பாட்டன் ராஜராஜன் என்கிற அருண்மொழி சோழன் தான். இன்னைக்கு நடக்கிற மக்களாட்சியில் நடக்கிற வாக்குப்பதிவு முறையை கொண்டு வந்தவனும் மன்னார் வரலாற்றுகளிலேயே நம்முடைய அருமை பெரும்பாட்டன் ராஜராஜன் தான். குடவோலை முறை என்கிற முறையை கொண்டு வந்து மக்கள் வாக்கு செலுத்துகிற முறையை கொண்டு வந்த மன்னனும் நம்முடைய பாட்டன் தான். இங்கே பேசிய என்னுடைய மாமன் மரத்தமிழ்வேந்தன் அவர்கள் குறிப்பிட்டது போல மெய்கீர்த்தி என்கிற முறையை கொண்டு வந்தான். என் அருமை தம்பி தங்கைகள் அறிந்து கொள்ளணும், கோயில் கோயில்களை கட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கோயில் தமிழர்களுக்கு வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது வரலாற்று பேராவணம் என்பதை அறிவார்ந்த தமிழ் தலைமுறை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். கோயிலுக்குள் நீங்கள் நுழைந்தால் கோயிலின் மதில் சுவர்கள் எல்லாம் வெறும் எழுத்துக்கள், கல்வெட்டுக்கள். அவைதான் வரலாற்று சான்றுகள் நமக்கு. அதை புரிந்து கொள்ளணும். அந்த சான்றுகளை வைத்துத்தான் இன்றைக்கு தமிழர் வரலாறு தொகுக்கப்படுகிறது, வகுக்கப்படுகிறது. அதை வைத்துத்தான் இவ்வளவு நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதிலே மெய்கீர்த்தியிலே நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மன்னர்களுடைய வரலாற்றை, உண்மையான வரலாற்றை பதிவு செய்து வைத்தார். வருங்கால தலைமுறைகளுக்கு அது தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்க வேண்டும், அது ஒரு வழித்தடமாக இருக்க வேண்டும் என்று. அது எதிர்கால பெருநோக்கு. அவன் காந்தலூர் சாலை, வேங்கை நாடு,
தடிகை பாடி, குடமலை நாடு, கொல்லம், கலிங்கம், ஈழமண்டலம், இரட்டைப்பாடி, ஏழரை இலக்கம், இந்த நாடுகள், இந்த நிலப்பரப்புகளெல்லாம் வென்று ஒரு பேரரசை நிறுவினார். ராஜராஜனின் காலத்தில்தான் சோழ மன்னனுடைய எல்லை விரிவாக்கம் நிலப்பரப்பு பெருகினது. பெருக்கியவன் தொடங்கியவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன். கேரளாவில் பாஸ்கர ரவிவர்மனை நேரடியாக அவனை தலைமையேற்று போர் செய்து வீழ்த்தினான். மேலை சாளுக்கிய மன்னன் சத்யாச்சரனை அவனே போரிட்டு வீழ்த்தினான். அதெல்லாம் தமிழர்களுடைய வீர மரபிற்கான சான்று. ஏன் நம்முடைய தலைவர் சேரனுடைய வில்லம்பு கொடியை எடுத்திருக்கலாம், பாண்டியனுடைய மீன்கொடியை எடுத்திருக்கலாம், இதற்காக அவர் புலிக்கொடியை எடுத்தார் தன்னுடைய கொடியாக? சேரன் அவனுடைய எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை மட்டுமே ஆண்டான், பாண்டியன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்தான். ஆனால் சோழ மன்னன் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் தான் கடல் பட கடந்து படைபல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை தமிழ் பேரினத்திற்கென்று நிறுவியவர்கள் அவர்கள்தான். அதனால்தான் அவன் தன்னுடைய பாட்டனார்களின் புலிக்கொடியை ஏந்தினார். நம்முடைய பாட்டனுடைய புலிக்கொடி பகைக்கு உடலை காட்டிக்கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது. விடுதலைக்கு நான் போராடுவதால் நேராக புலி பாய்வது போல மாற்றிக்கொண்டேன் என்று சொல்றார். அவர் செஞ்ச திருத்தம் அதற்கு பிறகு 1014 வரை நம்முடைய அருமை பாட்டன் அருண்மொழி சோழன் அரசாளுகிறார். தந்தை இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அரசேந்திர சோழன் இளவரசர் பட்டம் சூடிக்கொள்கிறார். ஆயிரத்தி 14 நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசனுக்கு அரசன் அரசேந்திர சோழன் பேரரசர் பட்டம் சூடிக்கொள்கிறார். யாரு பிரச்சனை யாரு பண்ணிருக்காங்களா என்னவா? நீ கூட்டம் போட்டு பேச வேண்டியதானே உன் சாதிக்காரன் நீங்க பேச வேண்டியது யாரு வேணாம் பேச தெரிஞ்சாதானே பேசுவீங்க. அதிலே 1014 நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர சோழன் பேரரசராக முடிசூடிக்கொண்டு தஞ்சையை தலைநகராக கொண்டு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். பிறகு அங்கிருந்து 1024 கொள்ளிடத்திற்கு அருகே வடக்கே கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற இடத்தில் தலைநகரை உருவாக்குகிறார். சோழ பேரரசின் தலைநகர் இடம்பெற மாறுகிறது. 1024 தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரமே சோழ பேரரசின் தலைநகராக இருக்கிறது. அவன் ஆகப்பெரும் வீரனாக இருக்கிறான். அவன் வீரத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகிறது பல்வேறு நிலப்பரப்புகளை வெல்றான். தென் திசையில் தன் கடற்படை கொண்டு கடாரத்தை வென்று இதே நாம் ஏந்தி பிடிக்கிற புலிக்கொடியை ஏற்றி பறக்க விடுகிறார். அதற்கு பிறகு பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று சோழ பேரரசினுடைய எல்லைகளை
விரிவு செய்கிறார். கடாரத்தை வென்றதோடு இல்லாமல் கங்கையிலிருந்து நீர் இழுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் வெட்டி நிறுவிய சோழ கங்கை என்கிற அந்த ஏரியிலே அதைத்தான் தங்கை இளவஞ்சி அவர்களோடு குறிப்பிட்டார்கள். 16 கிலோமீட்டர் ஏறக்குறைய கடல், அது சிறு கடல், அது ஏரி என்று சொல்லக்கூடாது. ஏன்னா தனுஷ்கோடியிலிருந்து மன்னாருக்கு போகிறதுக்கு 16 கிலோமீட்டர் தான், அது ஒரு கடல். மிகப்பெரிய கப்பல் படையை வைத்திருந்த மன்னர்கள் நம்முடைய பாட்டன்கள். 60,000 யானைகளை வைத்திருந்தார்கள் என்றால் சிரிக்கிறான். யார்? திராவிடன். சீமான் கதை விடுகிறாருங்கிறான். இவன் கதை விடுவான், அது நமக்கு வரலாறு, நாம் வரலாறை சொல்வோம், அவனுக்கு அது கதை. 60,000 யானைகளையும் மரக்கலன்களில் கப்பல்களில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். 60,000 யானைகளையும், யானைகளுக்கு உணவு, போர்க்கருவிகள், யானை வீரர்கள், இவர்கள் எல்லாம் நீங்கள் கற்பனை செய்ய பாருங்கள். இன்று போல உலோகத்திலான கப்பல்கள் அல்ல, மரக்கலன்கள் தான். அதில் ஏற்றி கொண்டு போய் சண்டை செஞ்சிருக்கான். சண்டை எப்படி போட்டிருக்கான்? 60,000 யானையை வரிசையில் நிறுத்திடுறது, போர் வீரன வால் வேலோட நிறுத்திடுறது, மேலே ஏத்த மாதிரி குதிரைப்பட யானை ரெண்டு காலை தூக்கி பின்னங்கால நின்றுக்கிட்டு ஒரு புளிர் ஒரு சத்தம் போடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, மொத்த பேரும் கீழே வந்து மண்டிட்டு கும்பிட்டு, அரசேந்திரா என்னை விட்டு ஆள விட்டுரு. அப்படி சரணடைஞ்சு தோற்றவன் தான் பல பேர் நம்ம பாட்டன்ட்ட. இவன் சண்டையிட்டு தோக்கல, அவ்வளவு பெரிய படையை வைத்திருந்தவன் நமது அருமை பெரும்பாட்டன். அப்படி வென்று வந்தவன் அந்த கங்கையிலிருந்து கொண்டு வந்த நீரை அவன் கட்டி வெட்டிய சோழ கங்கையில் கொட்டி வெற்றி விழா கொண்டாடியவன். இன்னைக்கு அதை வீரநாராயண ஏரின்னு இருக்கு, தூர்ந்து போச்சு, நாம வந்து அதை தூர் வாரணும். 16 கிலோமீட்டர் தூர் வாரிட்டோம்னா அது ஒரு சின்ன கடல். கடலூர்ல எந்த காலத்திலையும் நீ வெள்ளச்சதம் வராது, நீரை இங்க தேக்கலாம். பெரும் குழாய்களின் மூலமாக தஞ்சைக்கு பாசனத்திற்கு நம்ம கொண்டு போக முடியும். அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அது இவர்கள் நாடுமல்ல, இவர்களுக்கு நோக்கம் அல்ல, இவர்களுக்கு எந்த கனவும் அல்ல. இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று ஒன்றை கட்டமைக்கிறார்களே அன்பு தம்பி தங்கைகளே, அது என்ன தெரியுமா? கடன் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியாக இருப்பது 8 லட்சம் கோடியாக கடன் உயர்ந்தால் அது வளர்ச்சி. 30 லட்சம் கோடியாக இருந்தது 100 லட்சம் கோடியாக வளர்ந்தால் அது வளர்ச்சி. இதுதான் இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி. இந்திய பெருங்கடல் என்று சொல்கிறார்களே, அது வரலாற்றின் குறிப்பில் சோழன் லேக், சோழன் ஏரி என்று தான் இருக்குது. வரலாற்றின் குறிப்பில் சோழன் ஏரி தான். கப்பலை வைத்து நாம் எப்படி இப்போ சைக்கிள் ஓட்டி மோட்டர் பைக் ஓட்டி ஓடுறோம், பழகிறோம், விளையாடுறோமோ அப்படி கப்பலை ஓட்டி விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் நமது பாட்டன்கள். அவ்வளவு பெரிய வீர பரம்பரையில் வந்த நாம் நமக்கு என்ன பிரச்சனை, ஏன் வீழ்ந்துட்டோம்? அந்த வீரத்தை தொடர்ச்சியாக வளர்த்தெடுப்பதற்கு இங்கே ஆள் இல்லை. அதை சொல்லிக் கொடுத்து நீ இப்படிப்பட்ட பரம்பரை வந்தவன், இப்படிப்பட்ட மரபில் வந்தவன், உன் இனத்தின் பெருமை இது, உன் மொழியின் பெருமை இது, உன் மொழியின் வளம் இது, இலக்கிய செழுமை இது என்று கற்பிக்க ஒருவனும் இல்லை. திட்டமிட்டு தமிழர்களுக்கு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது, மொழி பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டிருக்கிறது. இதான் இங்க இருக்கிற பிரச்சனை, அது இப்ப வரைக்கும் பிரச்சனை. அதனால கப்பல் படை கண்டுட்டான் நம்ம பாட்டன், யானைப்படை குதிரைப்படையெல்லாம் கண்டுட்டான். ஆனால் தமிழர் என வரலாற்றில் வான்படை கண்ட ஒரே ஒரு மாவீரன் நம்முடைய தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். என்னங்க வந்த கூப்பிடுறான்
வா 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 என்ன பண்றாங்க பா வந்து உட்கார் வா வாடா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா வாடா அதிலே நமது இன வரலாற்றில் நமது புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் பாடிய பாக்களுக்கு ஏற்ப அலைமாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். அலைமாகடல் அதுல நமது சோழ பாட்டு என்று நிறுவிட்டான். அணி மாளிகை ரதமே தரையில நிறுவிட்டான். தரையில நிறுவனும் கடல்ல நிறுவனும் விண்ணிலை நிறுவனம் உன் அதிகாரத்துங்கிறான். அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய்ங்கிறான். அந்த விண்ணிலே தமிழர் அதிகாரத்தை நிறுவி வான்படை கண்டு பறக்க விட்டவன் தமிழின வரலாற்றில் நம்முடைய தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்கள்தான். என்னவாம்டா வேடிக்கை கட்டுறாங்க இவங்க, என்ன சொல்ல வராங்கடா இவங்க, சாதிய காவல்துறை அதிகாரிகளும் தயவு செய்து அந்த காகி சட்ட தொப்பியெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேலை செய்யுங்க. எதுக்கு அதை எதுக்கு நீங்கள் வேலை செஞ்சுக்கிறீங்க எதுக்கு? ஏய் அப்படி நான் பேசக்கூடாதுன்னு எதுக்கு அனுமதி கொடுத்தா? அனுமதி எது கொடுத்தீங்க நீங்க? தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. யாரு அனுமதி கொடுக்கலையா? அவர் கூப்பிடுங்க, கூட்ட அப்புறம் பேச. கூப்பிடு, அவருக்கு தெரியுமாம்மா. யார் எங்க அவர் கூப்பிடுங்க. ஏய் இவரா கூட்டம் நடக்கல நம்பர் கூப்பிடுற வாடா. அவங்க
வீரப்பனை பத்தி இங்கேயும் பேசணும், நாங்க தெருத்தரா பேசணும், அப்ப நீ பேசுனியா? நீ போச்சு, நீ பேசுற பேசு, நாங்க தெருத்தரா பேசணும். இங்கே தமிழ் சமூகம் சாதி மத உணர்ச்சிகளால் பிளவுபட்டு ஒன்றுபடாமல் பிரிந்து பிளந்து நிற்பதனாலேயேதான் தமிழர் அல்லாதவர்கள் இங்கே அதிகாரத்தை நம் மீது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில தன்னகவாதிகள் சாதியை மத உணர்ச்சியை தூண்டி சாதி மதமும் அரசியல் அல்ல, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது, அங்கு சாதி மத உணர்ச்சி என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அது வரவே கூடாது அரசியலில். நீங்க வாங்க, பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பல லட்சக்கணக்கான துப்பாக்கி தோட்டாக்கள் குண்டுகளை பார்த்தோம், இதெல்லாம் எம்மாத்திரம். நீங்க அமைதியா உட்காருங்க, நம்ம கூட்டத்தை பேசி பிடிப்போம். இல்லை இவ்வளவு பெரிய வீரம் சார்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம் இன்றைக்கு மண்டியிட்டு கைகட்டி கூனி குறுகி மொழி குறித்த சிந்தனை இல்லை, வரலாற்று பெருமை இல்லை, வரலாற்றை பற்றி அறிவில்லை, தெளிவில்லை. அதனால நாம் நமக்கு நாம நாம் யார் என்று நமக்கே தெரியவில்லை. அதான் யதார்த்த உண்மை. அந்த இடத்துல இப்போது தமிழ் இளம் தலைமுறையினர் வந்து பேரழிச்சு கொண்டு வருகிறார்கள். மொழி இனம் தமிழ் தமிழர் வரலாற்றை சொல்லி இவ்வளவு பெரிய எழுச்சி மிக்க கூட்டத்தை கட்டி எழுப்ப முடியுமானால் பிரபாகரன் பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும். சாதியை சொல்லாது, மதத்தை சொல்லாது, கூட்டத்திற்கு காசு கொடுக்காது, சாராயம் கொடுக்காது, பிரியாணி கொடுக்காது, தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வில் ஒன்றிணைய முடியும் என்றால் அது இந்த நாட்டில் பிரபாகரன் பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும். அது அருண்மொழி சோழன் அரசேந்திரனுடைய பரம்பரை வாரிசுகளால் தான் முடியும். என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள ஒன்றை சொல்லுவேன். நமது அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர அருண்மொழி சோழனுக்கு வணக்கம் செலுத்த நானும் என் தம்பிகளும் ஐயா கிருஷ்ணகுமார் போன்றவர்களும் போய்கொண்டிருக்கிறோம். சுவரொட்டிகள் வரிசையாக ஒட்டப்பட்டிருக்கிறது. ராஜராஜ சோழ உடையார் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ தேவர் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ வன்னியர் ஒரு சுவரொட்டி, ராஜராஜ சோழ தேவர் சுவரொட்டி, அதற்கரையிலே ஒரு பெரிய சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது. அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழ என்றவர்கள் அஞ்சுகிறார் என்றால்
எவன் வந்து உன்னை கண்டு பயப்படுகிறானோ பயந்துட்டானா நீ வென்றிட்டாயிடான் அர்த்தங்கிறான். அதெல்லாம் நமக்கு பெருமைதான். இங்க இல்லைன்னா அங்க வீசிட்டு போறேன், அங்க இல்லைன்னா அங்க வீசிட்டு போறேன். அதனால என் அன்பிற்குரியவர்கள் அருமை உடன் பிறந்தார்கள், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தை போட்டிருந்தால் நம்மளை கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள். நாம் 3வது பெரிய கட்சி என்று நாம் சொல்லவில்லை, தேர்தல் ஆணையம் சொல்கிறது. உங்கள் மகன் நான், உங்கள் உடன் பிறந்தான் 3வது பெரிய தலைவன் என்று நான் சொல்லல, புதிய தலைமுறை கருத்து கணிப்பு சொல்லுகிறது. இளைஞர்களின் பேராதரவு கொண்ட ஒரு கட்சி எது என்றால் அது நாம் தமிழர் கட்சி என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. இது இன்னும் போக போக பன்மடங்கு பெருகி வெல்லுமே ஒளிய ஒருபோதும் வீழாது. நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புவது, உங்களுக்கு மூத்தவன், உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன், உங்கள் அண்ணன் என்கிற அடிப்படையிலே அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கு கிடையாது என்கிற தமிழன் தலைவரினுடைய புரட்சி மொழிகளை நீங்கள் நெஞ்சில் நிறுத்துங்கள். ஒருவன் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் ஈவப்பெரு விடுதலை புரட்சியாளன் சேகுவேரார். நம்முடைய தலைவர் என்ன சொல்கிறார், நீ சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று கற்பிக்கிறார். நம்முடைய மூதாதைகள் நமக்கு போதித்தது இது. பூலித்தேவன்ல இருந்து, தீரன் சினமல இருந்து, மருதுபாண்டியன்ல இருந்து, அழகுமுத்துக்கோன்ல இருந்து, பெரும்பிடுகு முத்தரையில இருந்து, சுந்தரலிங்கர்னால இருந்து, நமது வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் இருந்து, எல்லாமே அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்கிற தத்துவத்தை தான் நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை உள்வாங்கிக் கொண்டு தமிழீழம் தலைமுறையினர் எழுச்சியுற வேண்டும். நமக்கு ஒவ்வொரு தேர்தல் களமும் போர்க்களம் தான். அநீதி, அக்கிரமம், கொடுமை, பாலியல் வன்கொடுமை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஊழல், லஞ்சம், மதுமத போதை, இது ஏதமில்லாத ஒரு தூய சமூகம் படைக்க வேண்டும் என்றால் புரட்சிகர போர் நிகழ்ந்துதான் தீர வேண்டும். புரட்சி என்றால் என்ன? பகத்சிங் பதில் சொல்கிறான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் இளைய தலைமுறை புரட்சியாளன் பகத்சிங். புரட்சி புரட்சி என்கிறீர்களே, இது எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் புரட்சி தானாக உருவாகும் என்கிறார் புரட்சியாளர் லெனின். உங்களுக்கு சான்று, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகிவிட்ட பிறகு இலங்கையில் மக்கள் வெடித்து கிளர்ந்து வீதியிலே நின்று புரட்சி செய்கிறார்கள். அதே நிலை இந்த நிலத்தில் உருவாகும். அந்த புரட்சிக்கு தலைமையேற்க என் தம்பி தங்கைகள் தயாராக வேண்டும். அதான் உங்களுக்கு உங்கள் அண்ணன் இடுகிற அன்பான கட்டணம். நாம் பழம்பெருமை பேசுபவர்கள் அல்ல. தமிழர்கள் எப்போதும் பழம்பெருமை பேசுவார்கள். ஆம், நாங்கள் பழம்பெருமை பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள. அதனாலே வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாறை ஒரு நாள் தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அறிவாசன நல்ல அம்பேத்கர் அவர்கள். அப்படி மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் கட்டாயம் நமக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம், மாற்றி படைப்போம். இதே நமது அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர சோழனுக்கு இதே பிரமதேயம் இடத்திலே மிகப்பெரிய நினைவிடத்தை கட்டி அதை தமிழ் பேரினத்தின் வழிபாட்டுத்தலமாக மாற்றுவோம். அதே போல உடையாறு நமது அருமை பெரும்பாட்டன் அரசனுக்கு அரசன்
கோட்டைகளை கட்டி அதையும் நம் வழிபாட்டுத்தனமாக வரலாற்று ஆவணமாக மாற்றுவோம். அவ்வளவு பெரிய பெருவுடையார் கோயிலை கட்டிய அந்த மன்னனுக்கு சிலையை ஐயா கருணாநிதி அவர்கள் கோயிலுக்குள்ளே வைக்கவில்லை, வாசல்ல வெளியில வைத்திருந்தால். அதான் அந்த சிலை, அது என் தம்பி ராஜேந்திர சோழன் நினைச்சிட்டு இருக்கான். அது அருண்மொழி சோழன் சிலை, இதுதான் அவரு, அது நான் வரைஞ்சதுதான். இவன் நம்ம வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு முருகனை கும்பிட்டு இருந்தாங்க, நம்ம வந்தவங்க வேற முருகன் இருப்ப. வரலாறு மாறும். உள்ள சிலையை வைக்கல, ஏன் கேட்கும் போது சிலையை வெளியில் வச்சு திறந்து விட்டுட்டாரு. அண்ணா சிலை இங்க இருந்து எல்லாரும் ஆர்வத்தில் இருக்க தமிழ் பேரறிஞர்கள் எல்லாம் என்ன சிலையை வெளியில் வச்சாங்களே அங்க, அண்ணா சிலை. அண்ணன் மன்னனை பார்க்க, மன்னன் அண்ணனை பார்க்கன்னு பேசணும்னு கை நாம பெரிய சிந்தனையாளர்கள் நீ நேர் வழியில போய் பெருவுடையார் கோயில்ல சாமியை கும்பிட்டு திருப்பி வா. இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துறவன் உங்கள் அண்ணன் என்னை தவிர எவனும் நேர் வழியில் போய் திரும்பினதில்லை, போனதே இல்லையே. அந்த குருக்கள் ஒருத்தர் இருந்தார், அவர் போய் நான் நம்ம ஆட்சியின் வரவை பண்ணி கொடுத்தேன், கொடுத்து எனக்கு பூஜை பண்ணி கொடுங்க, வழிபட்டு கொடுங்க. அவர் தான் இருக்கிற வர வரைக்கும் அவர் தான் இருப்பாரு, வழி கிடையாது. வந்தோன்னா இருபத்தாறும் எளிதான சண்டை. அதனால என் அருமை உடன் பிறந்தார்கள், மந்திர சொல் உங்களுக்கு என்ன சொல்றேன், மானம் வீரம் அறம், இது மூணு பாருங்க, மூணு எழுத்துதான், மானம் வீரம் அறம், இது மூன்றும் தான் தமிழ் பேரினத்திற்கு உயிர் என்பதை மறந்துவிடாது. அந்த உயிர் மந்திரத்தில் தான் உங்கள் லட்சியம் அடங்கி இருக்க வேண்டும் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகளுக்கு சொல்லி நமது அருமை பெரும்பாட்டன் அரசனுக்கு அரசன் நிறைய பேசலாம். இந்த மேடை இல்லைன்னா இன்னொரு மேடை, நமக்கு லட்சக்கணக்கான மேடை இருக்கிறது, பேசுவோம். அரசேந்திர சோழனுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் நாம் தமிழர் பிள்ளைகள் நம்முடைய வீர வணக்கத்தை புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். நாம்